மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க என்ன செய்யறது இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து முக்கியமா செய்யக்கூடாது ஒன்று இருக்கு மாவு ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது தைராய்டு பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் அதுவும் கடலை மாவு சுத்தமாக ஆகவே ஆகாது இதை விட இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது முக்கியமாகாது ஐஸ்கிரீம் அதுவும் இந்த கருப்பு கலரில் சொல்வாங்களே அது சாக்லேட் ஐஸ் இந்த சாக்லேட்டு சாக்கோ சாக்லேட் இந்த விஷயங்கள்லாம் ஒரு ப்ரெஷன் கூட ஆகவே ஆகாது ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் கண்டிப்பாக பாட்டிலில் அடைச்ச தின்பண்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் இந்த தைராய்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மொழி இருக்கு பிறண்ட கேள்விப்பட்டிருப்பீங்க பிறண்ட தொக்கு பிறண்ட தொகைகள் இதை வந்து நீங்க சாப்பிடணும் தைராய்டு உள்ளவங்க பூரா பிறண்ட தொக்கு பிரண்ட தொகைகள் சாப்பிடணும் இதை வந்து எப்படி சாப்பி இதில் வந்து புளி மட்டும் சேர்க்கக்கூடாது ஏன்னா இதுக்கு புளிக்கு பதில் தக்காளி யூஸ் பண்ணிங்க இல்லை லெமன் யூஸ் பண்ணுங்க புரியுதா இல்லையா லிமிட்டாக புளிப்பு வந்து லிமிட்டாக வச்சுக்கணும் ஏன்னா புளிப்பு சேரலைன்னா டேஸ்ட் வராதுமாங்க அரிக்கும் தொண்டையை ரொம்ப பேத்துக்கு ஆனால் இந்த பிறண்ட தொகையில் இது ஒன்று தான் சிறந்த மருந்தே உங்களுக்கு தைராய்டு போ போ தைராய்டு போக்கிச்சு ஞாபகத்தில் வச்சுங்க பிறண்ட குழம்பு வைக்கலாம் அதாவது வெந்தயம் வெந்தய குழம்பு வைக்கிறீங்களா வெந்தய குழம்புல பிரண்டைய அதாவது இளம் பிரண்டையாக எடுத்து அதை வணக்கி அழகாக அப்படியே குழம்புல போட்டிங்கன்னா அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பிரண்டை குழம்பு அதுக்கு பேர் இந்த பிறண்ட குழம்பு வந்து உங்களுடைய தைராய்டை வந்து பிரட்டி விட்டுரும் தைராய்டு உங்க அதாவது தைராய்டை வந்து ரைடு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து பிறண்டைக்கு தான் உண்டு ஆமாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மகா மூலிகை பிறண்டை ஏன்னா பிரண்டை வந்து நாங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாந்திரிகத்துக்கு பிரண்டையை பயன்படுத்துவோம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை பல்வேறு வகையான வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியலன்னா பிரண்டை வந்து பிரட்டி விடும் அதான் உண்மை அப்போன்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி அது அந்த வகைக்கே பயன்படக்கூடியது அது மாதிரி இந்த பிறண்ட தொகையில் பிறண்ட தொக்கு இருக்கு இது வந்து உங்கள் தைராய்டை குணப்படும் ஒன்று குளிர்ந்த நீர் குளிர்ந்த விஷயங்கள் எதுவுமே சுத்தமாகாது புரிஞ்சுங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த காரணம் மட்டுமே நீங்கள் பழைய சோறு சாப்பிட்டுக்கூடாது ஆகவே ஆகாது சரி இது மாதிரி கரெக்டாக இருந்துக்கிறோம் ஐயா இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க ம் வாங்க விஷயத்துக்கு வந்து சொல்லுங்க தூது வேலை தேன் இஞ்சி சாறு காலையில் ஒரு ஒரு ஸ்பூன் தூது வேலை அந்த பொடி வாங்கி வச்சுங்க அதுதான் ரெண்டு ஸ்பூனு தேன் ஒரு ஸ்பூனு இது ரெகுலரா காலையில் காலல பழுவிளக்கணும் சரி அடுத்து என்னங்க பண்றது தைராய்டெல்லாம் நீங்க பயப்படங்கிற அவசியமே இல்லை தைராய்டுங்கிறது ஒரு பெரிய மிரட்டிகிட்டு இருக்கு அது ஒரு பெரிய நோயே இல்லை இதெல்லாம் உள்ள போற போது அப்புறம் என்ன ஹீட் அதாவது உஷ்டமான உணவுகளை சாப்பிடக்கூடாது வேற என்ன சாப்பிட்றது பரங்கின்னு இருக்கு மஞ்சளா இருக்கும் கல்யாண பரங்கி பார்த்துருப்பீங்க பெருசா இருக்கும் இந்த கல்யாண பரங்கியை கண்டிக்கு கித்து போட்டு வைப்பாங்க அதை வந்து ரெகுலராக வாரத்துல மூணு டைம் சாப்பிட்டே ஆகு நல்லா சாப்பிடுங்க பரங்கி சரி வே கல்யாணம் பண்ணி சாப்பிட்றேன் வேற என்னங்க வெண்பூசணி சாறு ஒரு டைம் குடிச்சிருங்க வெண்பூசணி ஜூஸ் மத்தியானத்தில் ஒரு டைம் குடிச்சிருங்க சரி அப்புறம் என்னங்க பண்றது கேரட் மட்டும் சாப்பிடக்கூடாது நீங்கள் நீங்க பீட்ரூட் கூட சாப்பிடலாம் கேரட் மட்டும் நீங்கள் தொற்றவே கூடாது தைராய்டு உள்ளவர்கள் கேரட் சாப்பிட்டு விடக்கூடாது ஞாபகத்தில் வச்சுருங்க சரிங்களா இதுதான் வாழ்வியல் முறைகள் சூட்சம ரகசியங்கள் சரிங்கய்யா அப்புறம் நாங்கள் பண்றது ஏன்னு கேட்டா இது ஒரு நுட்பமான விஷயம் இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய நாடி இருக்க தொண்டையில் நான் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் சொல்லியிருக்கேன் எத்தனை நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இந்த தொண்டை நாடி தான் தொண்டு நாடி என்ன தொண்டு நாடி கிழவனாக அதாவது குமரன் அதாவது குழந்தை பையன் குமரன் கிழவன் இந்த நான்கு பிரிவாக ஒரு மனுஷனை காமிக்கதுல அது தொண்டை நாடி அப்ப இந்த தொண்டை நாடியை சரிச அதுதான் அங்க பாருங்க இந்த தைராய்டு வந்துட்டா டோட்டல் வந்து அவங்களுடைய தான் சிக்கல் வந்துடும் தைராய்டுக்காரனுக்கு எல்லாத்துக்கும் மாம்பழம் அத்தனை பேத்துக்கும் பாருங்க தைராய்டுன்னு வந்துட்டா பெண்களுக்கு தான் வாட்டி எடுக்கும் அவர்கள் வா வாழ்வியல் இன்பம் சுவைக்க முடியாது கடுமையான பிரச்சனையை கொடுத்துருங்க எல்லா வகையிலுமே அப்ப இந்த தொண்டை நாடு இருக்க இந்த தொண்டை நாடியை சரி செய்கின்ற ஒரு அற்புதமான விசுத்தி சக்கரம் விசுத்தி சக்கரம் இதுல வந்து வர்ம நாடியை பயன்படுத்தியும் நான் நிறைய பேர்த்துக்கு வ வந்து நம்ம வந்து வர்ம அதாவது நாடி பிரயோகம் பண்ணி சரி சரி செய்து இந்த மரு மருந்தோடு தான் மருந்தோடு நாடி பிரயோகம் பண்ணதுனால சீக்கிரமா பிணமாக இருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தைராய்டு பிரச்சனைக்கு வந்து வர்ம அதாவது வர்மக்கலையை பயன்படுத்த கொடு வர்மத்தை பயன்படுத்தலாம் இதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா நான் சொன்ன உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த தொண்டை நாடியை சரி செய்தால் இளமை மாறாமல் இருக்கலாம் இதெல்லாம் சித்தர்களுடைய சூட்சம் அப்போ என்னங்க செய்யறதுன்னா அதுதான் சொல்றேன் இந்த தொண்டை நாடி சூட்சம நாடி இருக்கு சூட்சம நாடியை போய் தொட்டு சரி செய்யக்கூடிய ஆற்றலை பெறுகிறது இந்த ஒரு மனுஷன் தொடர்ந்து தொக்கு வந்தானா எழுதி வச்சுங்க முதல்ல ஒரு போட்டோ எடுங்க திரும்ப ஒரு பத்து மாசம் கழிச்சு ஒரு போட்டோ எடுத்து பாருங்க தெரியும் உங்களுக்கு மாற்றம் தெரியும் பேசல தோல்ல எல்லாத்துலேயும் தெரியும் அவ்வளோ ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்தது சாப்பிடாத சாப்பிடாதான் அது வேணாங்க சோரே வேணான்னு குழந்தையில இருந்து பெரியாள் வரைக்கும் சொல்றேன் சாப்பாடே வேணான்னு நச்சாங்களே ரெண்டு தடவை பிறண்ட தொக்க வந்து ரெண்டு தடவை செஞ்சு அவனுக்கு கொடுங்க சாப்பாடு எப்படி இழுக்குதுன்னு பாருங்க பசியை அதிகப்படுத்திடும் பசியை தூண்டுகின்ற ஆற்றல் உள்ளது பிறண்டை ஏன் இங்கே வந்து எல்லாத்தையும் மாத்தும் விசுத்தியாக தொடும் போய் அப்ப இந்த பிறண்ட தொக்கு ரொம்ப சிறப்பு இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தொடுவருமத்தின் மூலமா செய்கிறோமா இன்னொரு நல்ல விஷயம் என்ன இதுக்கு இன்னொன்று மறுநுன்னு சொல்லிடுறேன் இந்த காய்கறியெல்லாம் சொல்லிட்டேன் உணவில் மட்டும் நீங்கள் எந்த காரத்தை மட்டும் மாமிச உணவுகளை தொற்றக்கூடாது முட்டை மறு கொண்டு ஆகவே ஆகாது ஐஸ் வகை ஆகவே ஆகாது மாவு வகை ஆகவே ஆகாது எண்ணெயில் போட்ட புரித்த ஐட்டங்கள் ஆகாது எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு ஆறு மாதங்கள் வரை கண்டிப்பாக நீங்கள் இப்படி சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு அப்படியே அதாவது பழைய சோறு ஆகவே ஆகாது எல்லாமே வெண்ண அப்போ அவ்வப்பொழுது சமயத்த உணவுகள் தான் இப்படி சாப்பிட்டு வரணும் அதே மாதிரி பழங்கள் வந்து சுத்தமாக ஆகாது அதை ஆப்பிள் வந்து விடுப்பட்டு ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாம் அதாவது எப்படின்னு கேட்டால் ஆரஞ்சு சாப்பிட்லாம் மாதுளையும் சாப்பிட்லாம் பகலில் மட்டும் மாலை அதாவது நல்ல வெயில் அதாவது பகலில் ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் பதினொரு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்குள்ளே பழங்கள் எதுவும் சாப்பிடணுங்கிற என்ன இருந்தால் அதுக்குள்ளே முடிச்சிடணும் இது மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியாக நீங்கள் வந்து முறையாக ஆறு மாதங்கள் ஒரு மாதத்தே தெரிஞ்சிடும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஆகா இந்த விஷயம் எது உங்களுடைய தைராய்டு என்பது ஓடிவிடும் தைராய்டு என்பது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா இந்த மருந்து எடுக்கும்போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது பத்து வயது குறைவாக தென்படுவீர்கள் இதுதான் உண்மை வெந்நீரில் தான் குடிக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கிய விட சொல்லிடுறேன் நீங்கள் அதிகமாக வாரத்தில் ஒரு நாளாவது ஆன் பெண் ரெண்டு வளருமே வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் தளமுடணும் ஆயில் அதில் ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது அன்னைக்கு நீங்கள் சீயக்காய் பாசிப்பருப்பு ரெண்டும் இணைச்சி அரைச்சி அதில் தான் நீங்கள் தளமுடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தைராய்டு ஓடி ஆகவே அன்பர்களே சித்தர்கள் சொன்ன அதிசூட்சமங்களை எல்லாம் உங்களுக்கு நான் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த மிஸ்டர் லேடிஸ் சேனல் மூலமாக ஆகவே இந்த சேனலுக்கு ஒரு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து உங்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உடல்நலம் சிறப்புற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள பிரபஞ்ச சக்தியை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்